அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் வாழ்க வளமுடன் குட்டி கதை குரல் வழியாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் நல்லாசிரியை தமிழரசி. வணக்கம். வாழ்க வளமுடன் குட்டி கதை குரல் வழியாக சொல்லுங்க. புலவர் ஒருவர் ராஜாவை போய் பார்க்குறாரு. ராஜாவை போய் வாழ்த்துறார். எப்படி வாழ்த்துறார்? மன்னா, நீங்கள் யானையும் தின்பீர்கள் பூனையும் தின்பீர்கள் அப்படிங்கிறார். உடனே தளபதிக்கு வந்துச்சே கோபம். வாழை எடுத்து யாரை பார்த்து யானையை சாப்பிடுவோம் பூனையை சாப்பிடுவேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட போகிறாரு. உடனே அரசர் சிரிச்சுக்கிட்டே, இல்லைப்பா, அவர் உண்மையாலுமே என்னை வாழ்த்தியிருக்காரு. ஆனை அப்படின்னா யானைங்கிறது விலங்கு இல்லை, பூனை என்பது விலங்கு இல்லை. ஆ நெய் அப்படிங்கிறது பசுவின் நெய், பூ நெய் என்பது தேன். நீங்கள் நெய்யும் தேனுமாக சாப்பிட்டு உங்கள் உடல்நலத்தை வலிமை உள்ளதாக நீங்கள் மாற்றிக்கணும், நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு அவர் வாழ்த்தியிருக்காரு. வாழ்த்தி அவருக்கு நம்ம பரிசு தரணுமே தவிர அவரை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாடை போர்த்து நிறைய பொற்காசுகளை பரிசாக தந்தார். வாழ்க வளமுடன் அந்த புலவரும் அவரை வாழ்த்தினார். இதை தான் வள்ளுவர் வந்து நாநலம் என்னும் நலமுடைமை அந்நலம் யானலத்து உள்ளதுவும் அன்று அப்படிங்கிறாரு. அதாவது இதோட விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாவன்மையாகிய நலம் ஒரு வகை செல்வமாகும். அந்த நாநலம் சிறப்புடையது, ஆகையால் மற்ற எந்த நலங்களிலும் இது அடங்குவது அன்று அப்படின்னு சொல்கிறாரு. நாம் நம் நாக்கை பயன்படுத்தி நல்லதை பேச வேண்டும். குட்டி கதை குரல் வழியாக இருக்கக்கூடிய கதை வாழ்க வளமுடன் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன் குட்டி கதை குறித்து எடுத்துரைத்த நல்லாசிரியர் தமிழரசியுடன் விஜயகுமார்.